சொன்னாங்க அதனால மீண்டு வந்துட்டுங்க. என்னங்க எங்க ஃபேமிலி எல்லாம் கருப்பு சட்டை தாங்க போடுவாங்க, அதெல்லாம் வந்து இவங்க தப்பாக ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க குற்ற வழி ஆகுறாங்க. என்னால வெயில் எடுக்க எனக்கு வசதி கிடையாது, நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என் பிள்ளையோட வருமானத்தை வச்சா நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், என்னால சம்பாதிக்கிறது வழி இல்லைங்க, என்னால் வெயில் எடுக்க வசதி கிடையாதுங்க ஐயா. என் பிள்ளைய நீங்க தான் ஏன் நல்ல முறையாக எந்த ஒரு எஃப்ஐஆர் இல்லாத என் பிள்ளையோட எதிர்காலம் பாதிக்காம எங்களை விடுதலை செய்யுங்கயான்னு சொன்ன சொல்லி கொடுத்துருக்குறேங்க ஐயா. எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு எதுவுமே தெரியல. திருச்சி மத்திய சிறையில் என் பிள்ளை ஒரு குற்றவாளியான்னு நின்று அழுகுது பொழும்புது. என்னோட கனவு போயிடுச்சு, என்னோட லட்சியம் போயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மாவை எத்தனை வருஷத்துக்கு நான் கஷ்டப்படுத்தோடும், இந்த கவர்மெண்ட்டு போலீஸ் என்னை இவ்வளோ பாயாகிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப நொறுங்கி போகிறானுவேன். ஐயா வணக்கம் ஐயா, ஊடகவியலாளர் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. எங்கள் பையன் பேருங்க ஐயா சிவாங்க ஐயா, அவன் எம்எஸ்சி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க ஐயா, மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அது யூனிவர்சிட்டி அண்ணா இது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் திருச்சியில் படிச்சிருக்காங்க ஐயா. போலீஸ் கோச்சிங் சென்டருக்கு அதில் வந்து ஒரு வருஷம் படிச்சுட்டு தமிழ் இங்கிலீஷு ரெண்டு டைப் ரைட்டிங் அது கற்றுக்கிறாங்க ஐயா. இப்போ இது பிஎட் பரீட்சை ரெண்டு பரீட்சை எழுதிட்டாங்க ஐயா, அப்புறம் திங்கெல்லாம் வந்து போக முடியுங்க ஐயா, இப்போ அரெஸ்ட் பண்ணதால அது எழுத முடியும். குரூப் ஃபோருக்கு ட்ரை பண்ணினாங்க ஐயா, அதுக்கு புக்ஸ் வாங்க கலெக்டர் பண்ணுறதுக்காக பக்கத்தில் உள்ள கிராமத்தில் வந்து வாங்கிட்டு வெளியில் வரக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஐயா. அவனுடைய கனவு வந்து இப்போ குரூப் டூ எழுதிட்டாங்க ஐயா, குரூப் டூவில் எழுதிட்டு இப்போ குரூப் ஒன்றுக்கு அவனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குங்க ஐயா. அது எழுதிட்டானாக்கா கண்டிப்பாக அவன் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க ஐயா. இப்போ அவனுடைய கனவு லட்சியம் எல்லாமே உடஞ்சி போச்சுன்னு அழுகுறாங்க ஐயா. எங்களுக்கும் அவனுடைய கனவு ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் சரி. அங்கே எங்கள் அம்மாவோட பக்கத்தில் தாங்க கடியமுற, அங்கே போகலான்ட்டு போனாங்க, போகும்போதே பிடிச்சிட்டாங்கங்க. வேறு வழியே இல்லாமல் என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தாங்க தகவல் வந்து, தகவல் வந்து பார்த்தா போய் பையனை பார்த்தா வீட்டுலேருந்து ஃபோன் வந்து பார்த்தாங்க, நானே ரெண்டு நாள் கழிச்சு தான் எங்களுக்கே வந்தது. அப்புறம் எங்கே இருக்கான் என்னன்னு சொல்லி ரெண்டு நாளாக வந்து இங்கே அலமோதுறங்க ஐயா, உளுந்தூர்பேட்டையில் இருக்காங்க, இது விழுப்புரத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா. கள்ளக்குறிச்சிக்கு இதுக்கும் நான் ரெண்டு நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஐயா, எங்களுக்கு தெரியலங்க ஐயா. அப்புறமா திருச்சியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மூணாவது நாளாக போயிட்டு நான் பார்த்தேங்க ஐயா. ஆமாங்க, எங்கள் பையனை வந்து நல்லா கனவு கண்டாங்க, அதனால மீண்டு வந்துட்டுங்க. என்னங்க எங்கள் ஃபேமிலி எல்லாம் கருப்பு சட்டை தாங்க போடுவாங்க, அதெல்லாம் வந்து இவங்க தப்பாக ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க குற்ற வழி ஆக்குறாங்கங்க. கருப்பு சட்டை போட்டதான் காரணம்னு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்கங்க. ஆனால் எங்கள் வீட்டில் தாங்க அதிகம் போடுவாங்க, எல்லாமே எங்கள் வீட்டில் பையன் சோப்பருந்தா தாங்க போடுவாங்க. ஈவேர காலேஜ் தாங்க படித்தான் பையன், திருச்சியில் படித்தாங்க, அதெல்லாம் அவனுக்கு அத்தாங்க பிடிக்கும். ஒரு மணியில் எடுத்தால் கூட அத்தாங்க போடுவாங்க. இதில் அதில் ஒரு காரணமாக வச்சுட்டு இவங்க இப்படி அடித்து அடித்து தூக்கிட்டு போயிருக்கிறாங்கங்க. இவங்களாம் என்னங்க பெற்றுங்க. ஒரு கிலோமீட்டர் ஓட விட்டு போனா அது ஒரு கால் மணி பத்து நிமிஷம் ஆகும் ஐயா. அந்த அவன் டிபி ஆபீஸ்ல இருந்து சக்தி ஸ்கூலுக்கு போறதுக்கு கண்டிப்பா ஒரு கிலோமீட்டர் மேல இருக்கு ஐயா. இங்கேருந்து ஓட விட்டுதாங்க ஐயா, அவங்க ஸ்கூலுக்கு முன்னால் கை தூக்கடான்னு சொல்லி பிடிச்சி செல்லு அவனுக்கு ஆதாரம் செல்லு பிடிச்சிக்கிட்டே போயிருக்கான். அந்த இடத்துல இருந்து ஓடணுங்கிறது ஆதாரமாக வீடு எடுத்துகிட்டு தான் போயிருக்கான். அதனால் அந்த செல்லு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு செல்லை கீழே பிடிச்சி அவங்க முன்னாலே உடச்சிட்டு அடித்து பயங்கரமாக அடி பயங்கரமாக அடித்து போட்டு வண்டியில் ஏற்றிட்டாங்க ஐயா. என் பிள்ளையும் நல்லா மீட்டு கொடுக்கணும், அவருடைய கனவு லட்சியம் எல்லாமே ஐபிஎஸ் ஆகிறதாங்க. நோயை கொஞ்சம் தூக்கணுங்க, இதாலே நான் செத்துருவோம். எங்கள் ஒய்ஃபு தைராய்டு மார்போக்கு கட்டிலாம் இருக்குது, அதனால் அவள் ஆப்ரேஷன் பண்ணுற கூட கையில் காசு இல்லை. இதை பண்ணால் பையனை படிக்க வைக்க முடியாது, எப்படி இந்த வருஷம் நான் கையில் வாங்கிடுமான்னு சொல்லி சொன்னான். நான் பார்க்குறமா உங்களை அப்படின்னா கடைசியில் அவனுடைய கனவு நனவு எல்லாமே போச்சு. நாங்களும் நோயாளிச்சோம், யார் என்ன பார்க்குறதுன்னு தெரியும். யார் ஐயா வேலை எடுத்துக்கு வந்தால் நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு வந்தாங்க ஐயா. எல்லாம் கேள்விப்பட்டு எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஐயா ஸ்டாலின் அவருக்கு கவனத்துக்கு செலுத்தி எங்களை மாதிரி ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு அவர் தாங்க ஐயா பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. ஐயா என் பேர் சுமதி, என் பையன் பேர் பிரகாஷ். என் பையன் வந்து டிப்ளமா ட்ரிபிள் இ படிச்சுட்டு கிருஷ்ணகிரியில் ஓலா கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ஐயா. அவன் வேலை பார்த்துட்டு அங்கே இருந்தது கேட்டால் வெள்ளிக்கிழமை இரவு வந்தா சார், சனிக்கிழமை இருந்துட்டு பையன் வந்துன்னு கேட்டால் ஊருக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை போகணும்னு சொல்லிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறதுக்கோசரம் வந்தா சார், வேலைக்கு எனக்கு டூ வீலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கலவரம் நடந்தது பத்து மணிக்குங்க சார், அது தடை உத்தரவு போடுறது எத்தனை மணிக்குன்னு தெரியாதுங்க சார். என் பையனுக்கும் கலவரம் நடந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க சார். நாங்கள் இருக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி, தியாகதுர்கம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பின்புறமா இருக்கிறாங்க ஐயா. குறைஞ்சது 30 கிலோமீட்டர் இருக்குங்க ஐயா, 30 கிலோமீட்டர் தியாகதுர்கம்
கவர்மெண்ட் அரசு மருத்துவர் அப்படின்னு கேட்டோம்னா வசந்தா ஹோட்டல் ஆப்போசிட்டில் நாங்கள் வீடு இருக்குங்க ஐயா. அந்த கலவரம் நடந்ததுக்கு எனக்கு என் பையனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அந்த கலவரம் நடந்த இடத்துக்கும் போகவே இல்லை. 5 o'clock வந்து தடை உத்தரவு அப்படின்னு போட்டதுங்க, கடை உத்தரவுன்னு கேட்டால் இவங்க கடைக்கண்ணிங்க இல்லாமல் இருக்கல, ஜனங்கள் நடமாட்டேன்னாங்க. நாம் அங்கே கனியாமூருக்கு நமக்கு வேலை, நம்ம சாமான் தான் கள்ளக்குறிச்சிக்கு வாங்க போகிறோம், பொருட்கள் சில பொருட்கள் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு என் கூட ஒரு பையன் கணேசன் என் தம்பி கூட அவங்க கூட போகும்போதுன்னு கேட்டால், இது மாடூர் தோல் கட்டு சுங்கச்சாவடிக்கிட்ட ஒரு பாலம் ஒன்று இருக்குங்க ஐயா, அந்த பாலத்துக்கிட்ட போகும்போது போலீஸ்காரங்க கை போட்டிருக்கிறாங்க. கை போட்டது ஒரு ஹெல்மெட்டு லைசன்ஸ் தான் கை போடுறாங்க அப்படின்னு கேட்டது, செல்லு ஸ்டேட்டஸ் எல்லா செல்லுக்கும் வருதுங்க. அந்த செல்லை எடுத்த உடனே 20,000 செல்லை உடச்சிக்கிறாங்க சார். செல்லை உடச்ச உடனே என் பையன் என்ன கேட்டிருக்கிறேன், ஏன் சார் என்ன சார் நான் தப்பு பண்ணேன், செல்லை உடச்சிங்க எனக்கு செல்லு வேணுங்க சார்னு கேட்டேன். நீ செல்லு வேணும்னு கேட்குறியான்னு சொல்லிட்டு ஜீப்பில் அவனை ஏற்றிக்கிட்டையும் டூ வீலர் வந்து போலீஸ்காரரை ஓட்டிட்டு போய் கனையாமூர் அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் நிறுத்திட்டு 7 o'clock வந்து தியாகதுர்கம் காவல் நிலையத்தில் நிறுத்தி என் பையனை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களா கூட்டு போயிருக்கிறாங்க ஐயா. பிடிச்சது வந்தேன்னு கேட்டா என் பையனை வந்து 5 o'clock சுங்கச்சாவடியில் 5 o'clock பிடிச்சது போதும் கேட்டா என் பையனை பிடிச்ச உடனே அடுத்த செகண்டே எங்கள் ஊர் பையன் வந்து ஒருத்தர் சொன்ன அந்த மாதிரி அக்கா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த செகண்ட் நான் காவல் நிலையத்துக்கு போகிறதும் கட்டி ஜீப்பில் ஏற்றிட்டு போகும்போது பையன் டாட்டா காமிச்சிட்டு போகிறான். அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா பாலி உளுந்தூர்பேட்டை பாலியில் வச்சுருந்தாங்க. மறுநாள் போயிட்டு போய் பார்க்க போனால் எந்த ஒரு போலீஸும் எங்களை அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி 3rd நாள் திருச்சி சிறைச்சாலையில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் திருச்சி சிறைச்சாலையில் போய் பார்க்கும்போது எங்களை வந்து சரியாக அவங்க பேசுகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாதுங்க. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை உடனே வெளியில் போன்னு சொல்லிட்டாங்க. கலவரம் நடந்த இடத்துக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. 5 o'clock வந்து 30 kilometers அந்தாண்ட கனியாமூர் சக்தி ஸ்கூலுக்கும் நாங்கள் மாடூர் சுங்கச்சாவடிக்கும் பிறந்து 30 kilometers பிடிச்சிட்டு கலவரம் நடந்தது வந்து என் பையனுக்கு தெரியாதுங்க ஐயா. புரியுதா? என் பையன் கலவரம் நடக்கலைன்றதுக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆதாரமும் சொல்லிட்டேன். இது தடை ஒத்துருக்கு முன்னாடி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போனேன். மனு கொடுத்தது அன்றைக்கி கலெக்டர் இல்லை. திருப்பி 8th தேதி கலெக்டர் மனு கொடுத்து 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசணுங்க ஐயா, இந்த மாதிரி ஐயா நடந்த சம்பவம் இது. அப்படி நீங்கள் ஃபுட்டேஜ் தேசிய நெடுஞ்சாலையில் ஃபுட்டேஜ் ஆய்வு பண்ணி என் புள்ள அந்த கலவரத்தில் ஈடுபட்டிருந்தா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேங்க ஐயா. அந்த கலவரத்தில் இல்லாத இருந்தேன்னா என் பையனுக்கு நீங்கள் என்னால் ஃபெயில் எடுக்க முடியாதுங்க ஐயா. என்னால் ஃபெயில் எடுக்க எனக்கு வசதி கிடையாது. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என் பிள்ளையோட வருமானத்தை வச்சா நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். என்னால் சம்பாதிக்கிறது வழி இல்லைங்க, என்னால் ஃபெயில் எடுக்க வசதி கிடையாதுங்க ஐயா. என் பிள்ளைய நீங்கள் தான் ஐயா நல்ல முறையாக எந்த ஒரு எஃப்ஐஆர் இல்லாத என் பிள்ளையோட எதிர்காலம் பாதிக்காமல் எங்களை விடுதலை செய்யுங்க ஐயான்னு சொல்லி கொடுத்துருக்குறேங்க ஐயா. எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு எதுவுமே தெரியல. அந்த நடவடிக்கையில் தான் நீங்கள் இப்போ இங்கே வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறேங்க ஐயா. எங்களுக்கு இந்த ஊடகம் நம்பி எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சி நல்லா எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தால் அது போதும். வணக்கம். நான் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற சின்ன சேலம் காந்தி நகர்லேருந்து நான் வந்திருக்கிறேன். என் பெரிய பையன் பேர் குடியரசு, என் சின்ன பையன் பேர் வசந்த், பெரியவன் வந்து பிஎஸ்சி மேசி பிஎட் எம்எஸ் எம்எடு எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்கிறான். என் சின்ன பையன் பிஏ மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சிருக்கிறான். படிச்சுட்டு போன வருஷம் போலீஸுக்கு படித்து மாநில அவ்வளோ பாஸ் பண்ணானுங்க. பாஸ் பண்ணிவிட்டு எல்லாம் டேலண்ட்டாக இருந்து இந்த என்ன டெலட்டாயி வந்து கடலூருக்கு அழைச்சிட்டு போனாங்க. கடலூர் அழைச்சிட்டு போனால் ஹைட்டிலன்னு அனுப்பிவிட்டாங்க. அந்த தோல்வியோட பசங்க வந்து திருப்பி இந்த வருஷம் போயிடுச்சு, எடுத்து இன்னொரு வருஷம் நம்ம கோச்சிங் கிளாஸ் போய் படித்து எழுதி பாஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு வருஷம் கோச்சிங் கிளாஸு. கோச்சிங் கிளாஸ்னால் ஒரு குறிப்பாக ஒரு பசங்க ரயில்வே ஸ்டேஷனில் உக்காந்து படித்து அங்கே ஒரு பசங்க படித்து ஏற்கனவே வேலை வாங்கினவங்களாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இதுக்கெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகலான்னு சொல்லி படித்து கொடுக்குறாங்க. அங்கே படித்து குறிப்பு தேர்வுக்கு மாதிரி டெஸ்ட்டு எழுத வந்து 17th தேதி கள்ளக்குறிச்சிக்கு போனான். கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது வீட்டை விட்டு கிளம்போது 9:30, கள்ளக்குறிச்சி போய் அகாடமிக்குள்ளே போதும்போது 10:15, எழுதிட்டு வரும்போது 1:15, தங்கச்சி வீடு பக்கத்தில் தென்கீரன் ஊருக்கு போகும்போது 1:55, சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது 2:08. அப்போ சின்ன சேலத்துக்கு எங்கள் வீடு, நாங்கள் சின்ன சேலம், சின்ன சேலத்துக்கு அந்த வழியாக தான் வரணும். அப்போ வந்து இந்த ஸ்ரீமதி கலவரம் நடந்தது. அந்த கலவரத்துக்கு என் பிள்ளைக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அந்த கலவரத்தில் ஈடுபட்டான்னு சொல்லி என் பசங்க 2:08 வந்த பசங்களை போலீஸ்காரங்க அடித்து வண்டியை உடச்சி போட்டு ஏறடா வண்டியிலங்கும் போது, ஏன் சார் என்னை அடிக்கிறீங்க, நான் இப்போ தான் சார் பரிசு எழுதிட்டு வரேன்னு சொல்லி ஆள்கிட்ட காட்டின பிறகு ஆள்கிட்ட கிழிச்சி என் பசங்க மூஞ்சில் போட்டு அடித்து ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஏற்றிட்டு போய் திருவண்டேசரில் 2 நாள் வச்சுருந்து 3rd நாளாக திருச்சி மத்திய சரிக்கு அழிச்சிட்டு போனாங்க. மத்திய சரியில் நான் போய் என் பசங்களை நான் கேட்டதுக்கு, இந்த மாதிரி நான் எந்த தப்பும் செய்யலம்மா, நாங்கள் வந்தவங்களை 2:30 எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா, எனக்கு என்னோடய கனவே இதாம்மா, நான் பரிசு எழுதியே ஆகணுமா, எப்படியாவது 4 நாளில் எனக்கு ஃபெயில் எடுமான்னு சொல்லி கெஞ்சினான்.
கெஞ்சின பிறகு நாங்கள் போயிட்டு வக்கீல நாங்கள் என் பிள்ளைங்க முன்ஜாமீனுக்கு போனோம். முன்ஜாமீன் போனால் என் பிள்ளைங்க பரிசு எழுதி ஆகணும்னு சொல்லி முன்ஜாமீன் கேட்டு அந்த வக்கீலம்மா ஒரு மனு எழுதி கொடுத்தாங்க. இதை போய் கொடுத்து அவங்க ஏதோ மனிதாபிமானம் இருந்தால் அனுப்புவாங்க மனு, ஒரு ஆதரவு சொன்னாங்க. நாங்கள் போய் மனு எடுத்துகிட்டு போய் கருணமனை எடுத்து கொடுக்க போது போலீஸ்காரங்க ஜெயிலரு எங்களை நிர்வாகிச்சிட்டார். உங்கள் பையங்க பேரில் கொலை குற்றவாளின்னு எப்பயார் குத்திருக்கிறாங்கம்மா, அதெல்லாம் வெளியே அனுப்ப முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மன உடச்சலோட வீட்டுக்கு வந்து என் பசங்க எங்கெங்க அகடியும் ஆகாசபுரம் போனது, 10 மணிக்கு 10:30 போனது, 1:30 வெளியே வந்தது, எங்கள் சித்தி வீட்டுக்கு போனது, திரும்பி சின்ன சாலை வந்தது, எல்லா இடமும் நாங்கள் ஆதாரப்புறமாக வீடியோ குட்டீஸோட டாக்குமெண்ட்டோட ஃபோட்டோவோட எடுத்துகிட்டு கலெக்டர்கிட்ட போனோம். கலெக்டர்கிட்ட போய் நான் காட்டி கதறி அழுகும் போது கலெக்டரை பார்த்துட்டு இது பொய்யான வழக்கு, இது ஏன் இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணீங்க, உடனே அந்த பசங்களை விடுதலை செஞ்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கணும், ஒப்படைச்சிட்டு அந்த கேஸை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டார் மாவட்ட கலெக்டர். அவங்க சொல்லி இப்போ 10-15 நாளாகுது, இன்னமும் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து எஸ்பி ஆஃபீஸிலேருந்து எந்த முடிவும் எடுக்கலை. எங்களை வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணினாங்க, இன்றைக்கி வந்துடும் உன் பிள்ளை, உன் பிள்ளை பேர் எப்பயாரெலாம் இல்லை, கிழிச்சு போட்டுருவாங்கம்மா, நீ உன் பிள்ளைய முன்ன சாமியில் எடுக்கிற வேலையை போகிற, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் பண்ணுறோன்னாங்க. இன்னமும் பண்ணலை. இன்றைக்கி 25 நாளாகுது என் பிள்ளை போய் மன உடச்சலோட திருச்சி மத்திய சிறையில் என் பிள்ளைக்கு ஒரு குற்றவாளியாக நின்று அழுகுது, பொழும்புது, என்னோடய கனவு போயிடுச்சு, என்னோடய லட்சியம் போயிடுச்சு, எங்கள் அப்பா அம்மாவை எத்தனை வருஷத்துக்கு நான் கஷ்டப்படுத்தோடும், இந்த கவர்மெண்ட்டு போலீஸ் என்னை இவ்வளோ பாயாக்கிடுச்சோன்னு சொல்லி ரொம்ப நொறுங்கி போகிறானுவேன். அதனால் இங்கே மெட்ராஸு சைலேந்திர பாப்பா ஐயாவை நாங்கள் பார்க்க வந்தோம். பார்க்க வந்த இடத்துல அவர் இல்லை, சிஎம் பார்க்க போயிட்டுறாங்க, அவங்கக்கிட்ட மனு கொடுக்க வந்தோம், கொடுத்துட்டோம். இது வந்து கவர்மெண்ட் என்னன்னா, என் பிள்ளைங்க வெளியே வரும்போது ஒரு குற்றவாளியாக வெளியே வரக்கூடாது, அவன் ஒரு சமுதாயத்தில் நல்ல தப்பு செய்யாத பிள்ளையாக தான் வரணும், அவனோட எப்பயார ரத்து செய்யணும், வெளியே அவங்க விட்டு என் பிள்ளைங்களுக்கு வாழ்வாரை தான் அவங்க தான் காட்டணும். ஏன்னு கேட்டால் அவன் வந்து வெளியில் வரும்போது அவன் ஒரு குற்றவாளியாக தான் அங்காளி பங்காளி சொந்த பந்தாலாம் அவன் ஒரு குத்தி காட்டும். அந்த நேரில் என் பிள்ளைய தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இருக்குது ஆதாரமே, என் சொத்தே, என்னோட பலமே என் பிள்ளைங்க ரெண்டு தான். அதனால் என் பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, இந்த கவர்மெண்ட்டு என் பிள்ளைக்கு ஒரு நிரந்தரத்தை கொடுக்கணும், ஒரு வேலை வாய்ப்பு இந்த ஆண்டு கொடுத்தா தான் என் பிள்ளைங்க இந்த இடத்துல ஒரு நான் ஒரு கல்யாண காட்சி கூட என் பிள்ளைங்களுக்கு நான் பண்ண முடியும். அவன் ஒரு குற்றவாளியோடு நான் போனேன்னா என் பொண்ணு என் பிள்ளைங்களுக்கு பொண்ணாக கொடுக்க மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டு ஜிஎம் ஐயாவுக்கு சொல்கிறேன், நன்றியோட கவர்மெண்ட் என் பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், என் பிள்ளை மேலே இருக்கிற எப்பேரை ரத்து செய்யணும், என் பிள்ளைங்கள்கிட்ட என்கிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் நான் கவர்மெண்ட்டு கொடுக்குறேன். வணக்கம்.